हेलो फ्रेंड्स वनकम वेलकम बैक टू क्रिटिक्स मून इनकी नम्बर एंडियो रिव्यू पाक पोरोन केटीना दी चेई सर इंदमेड रिव्यू पोरतुक मुन्नाडी नम्मोड चैनल सब्सक्राइब पण्णि वीडियो लाइक पोट्टुंगा फ्रेंड्स टू शेयर पण्णुंगा सपोर्ट पण्णुंगा ब्रो वांगा वीडियो कुल्ल पोलाम चेई सर 2008 ल रिलीज आना और साउथ कोरियन क्राइम थ्रिलर ड्रामा मूवी इंदमेड शॉर्ट नोडना वन लाइन स्टोरी एन्नेन्नु केटीना नम कथयोड हीरो और डिटेक्टिव इरुक्कार अदु और रिटायर्ड डिटेक्टिव पाथीना और प्रोस्टिट्यूशन सेंटर वच्चु नडत्तिक्किट्टु इरुक्कार कॉल पण्णि केक्कुरवंगलुक्कु एल्लाम पोण्णु सप्लाई पण्णिक्किट्टु इरुक्क अवर्किट्ट इरुक्कक्कूडिय रेंड पोण्णुंगा मर्ममान मुरैयिल काणाम पोरांगा अंद पोण्णुंगलुक्कु एन्ना आच्चुन्नु सोल्लि कळत्तुल इरंगि इन्वेस्टिगेट पण्णुम्बोदु இந்த காலர் தான் லாஸ்டா கால் பண்ணி அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டான்னு சொல்லி தெரிஞ்சிட்டு அந்த காலரை தேடி போறாரு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய டிராஜடி ட்ராமா என்ன, அந்த சைக்கோ கில்லரை நம்ம கதையோட ஹீரோ தேடி கண்டுபிடிச்சி பழி வாங்கினாரா இல்லையா, உங்களுக்கு என்னாச்சு, அந்த சைக்கோ கில்லர் ஏன் இதெல்லாம் பண்றாங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசென்ட் வாட்சான வட்ரு வாட்சான ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மீன் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். தமிழ் டப் வெர்ஷன்ஸ் அவைலபிள் இல்ல, சவுத் கொரியன் அண்ட் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிள் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணாதுன்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இப்போ வரைக்கும் 20 வருஷமா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு எல்லா சவுத் கொரியன் மூவிக்கும் அடித்தளமா இருக்கக்கூடிய ஒரு பேஸ் ஒன்லைன் ஸ்டோரியை இங்க இருந்தா எல்லாருமே இன்ஸ்பைர் பண்ணி அடாப்ட் பண்ணி எடுக்கிறாங்கிறது எப்பவுமே மறந்துடாதீங்க. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரி தான் சொல்லுவேன், இன்ட்ரெஸ்டிங்கான என்கேஜிங்கான ஒரு நல்ல பிளாட்டை விட்டுட்டு போயிருக்காங்க. அது சைக்கோ கிரைம் த்ரில்லர் ட்ராமாக்கு வித போட்ட ஒரு மூவிங்கிறதுனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். ஸ்கிரீன் பே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட செமையா கொண்டு போயிருந்தாங்க. நான் இந்த ஸ்கிரீன் பேல பூந்து விளையாண்டுருக்காங்க, ஹைப் ஏத்தி ஒரு ஒரு ட்விஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாட்டியும் ரொம்ப சிம்பிளான ஒரு நரேஷன்ல கொண்டு போயிருப்பாங்க. எப்பவுமே நான் சொல்ற வார்த்தையான சிம்பிளி சூப்பரா இந்த மூவியில் அழகா நரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ரைட்டிங்ல ஒரு ஒரு கேரக்டருமே ஸ்ட்ராங்கா இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஹீரோ வில்லனுக்கு நடுவில் நடக்கூடிய சேசிங் சீக்வன்ஸ் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நரேட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஓடிக்கிட்டே இருக்கான், துரத்திக்கிட்டே இருக்கான், எப்படா பிடிச்சி அடிச்சுடுவானுங்கிற அந்த ஒரு ஹைப் அந்த டென்ஷனையும் பயங்கரமா இன்டென்ஷனலா கொண்டு போனது மூவில ஹைலைட்டா கிளிக் அவுட் ஆயிருக்குங்க. இந்த மூவியோட ஸ்டோரியே ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20க்கும் மேற்பட்ட கொலைகளை பண்ண ஒரு சைக்கோ கில்லர் கிட்ட போயிட்டு ஜெயிலே பார்த்து பேசி இன்ஸ்பயர் ஆகி அந்த ஆள் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இங்க சீனா கன்வெர்ட் பண்ணி மூவியா நரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பா உங்களை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணுவோம். என்கேஜிங்கா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்லோ பன் கிரைம் த்ரில்லர் ட்ராமா மிஸ் பண்ணிருக்கீங்க. பக்கவான ஒரு சீட் சவுத் கிரைம் த்ரில்லர் ட்ராமான் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், சஜஸ்ட் பண்றேன். டெக்னிக்கல செம ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு நல்ல மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கேட்கற மாதிரி நீட்டா இருந்துச்சு, அதுவும் சஸ்பென்ஸ் பாக்குற அந்த சேசிங் சீக்வன்ஸ்ல வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. சினிமோகிராஃபி கரெக்டான விஷுவல்ஸ் நீட்டா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. அந்த நைட் டைம் விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பரா மூவில ஹைலைட்டாகவே கிளிக் அவுட் ஆயிருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த மூவி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2008 டைம்ல ரிலீஸ் ஆனப்பவே இந்த மூவி பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரியிலும் அவார்ட் வின் பண்ணுச்சு. மோர் தென் 35 அவார்ட்ஸ்க்கு மேல வின் பண்ண ஒரே பிலிம்ங்கிறத மறந்தீங்க. அதுவும் சவுத் கொரியன் கிரைம் த்ரில்லர் ட்ராமா சைக்கோ கில்லர் பேஸ் பண்ணி ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்த ஒரு நல்ல ஸ்லோ பர்ன் த்ரில்லருங்கிறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன், சஜஸ்ட் பண்றேங்கிறத மறந்துடாதீங்க. இந்த மூவி ஸ்டாண்ட் அலோன் சைக்கோ கிரைம் த்ரில்லர் ட்ராமாவா இப்ப வரைக்கும் நின்று பேசுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சைக்கோ கில்லருக்கான கேரக்டரைசேஷன் ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஹீரோ அண்ட் வில்லனோட கேரக்டர் ப்ராப்பரா நரேட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அவுட் ஸ்டாண்டிங்கா நீட்டா இருக்குங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ரியல் லைஃப் கிரைம் த்ரில்லர் ட்ராமா ஸ்டோரியை எடுத்து டாக்குமெண்ட்ரியா பிரசென்ட் பண்ணாம நீட்டா ஒரு ப்ராப்பரான ராவான த்ரில்லரா பிரசென்ட் பண்ணது இந்த மூவில ஹைலைட்டா இருக்கு. மர்டரிங் ஸ்டைல் அண்ட் பேட்டர்ன்ஸ் சொல்லி இவங்க யூஸ் பண்ண டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இப்ப வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க, இன்ஸ்பைர் பண்ணுற பேஸ் லைனா ஸ்கிரீன் பே ரைட்டிங் செமையா கிளிக் அவுட் ஆச்சுங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே நோட் பண்ணுவீங்க. இல்ல ஒரு சில அடல் கண்டும் வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம் தனியா பாருங்க, ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சேர் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சேசர் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ மறக்காம டிஸ்லைக் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி பேட்ஸ் உங்களுக்காக.